நம்ம கலைஞர் டிவியில ஆடி அதிரடிங்க. நம்ம ரஞ்சிதமே சீரியல தினமும் பாக்குறவங்களுக்கு ஒரு கேள்வி கேக்குறோம். அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்ற அதிர்ஷ்டசாலி நேயருக்கு தினமும் ஒரு பவுன் தங்கம் பரிசா குடுக்கறோம். ஆமாங்க, வர ஆகஸ்ட் 17 தேதி வரை தங்க மழை. சோ தினமும் சீரியல மிஸ் பண்ணாம பாருங்க. கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லி நீங்களும் ஒரு பவுன் தங்கத்தை வெல்லுங்க. என்ன மச்சான், நீங்க இப்ப போயிருக்கிற புது வீடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கடா. சின்ன வீடுதான், ஒரு சின்ன ஹாலு, சின்ன பெட்ரூம், கிச்சன். நானும் சக்தியும் ஒருத்தர் ஒருத்தர் நெருக்கமா இருந்து பாத்துக்கிற மாதிரி ஒரு காம்பாக்டான வீடுதான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடா சொல்ற, நீ பெரிய பங்களால இருந்தவனாச்சே, அப்படி ஒரு சின்ன வீட்டுல எப்படி இருக்க போறியோன்னு நினைச்சேன். நீ என்னடானா அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ற? ஆமாண்டா, அவ்வளோ பெரிய வீட்டுல எல்லாரும் தனித்தனியா அவங்கவுங்க ரூம்ல இருந்தோம். தேவைன்னா மட்டும் பேசுவோம், இல்லைன்னா சாப்பிட்ற டைனிங்ல பேசுவோம். ஆனா இங்க அப்படி இல்லடா, இது ரொம்ப புதுசா இருக்கு. ஐ ஃபீல் ஹாப்பி மச்சி. என்ன எப்பவும் ஆஃபீஸ் மீட்டிங்னு பரபரப்பா இருந்துட்டு இப்ப சும்மா இருக்க போர் அடிக்குது. கவலைப்படாத மச்சான், இனி நீ பழைய மாதிரியே பிஸி ஆயிடலாம். இப்ப நான் உன்னை மீட் பண்ண வந்ததே அது விஷயமா பேசுறதுக்கு தான். எம்எஸ் மல்டிநேஷனல் கம்பெனியில நான் உனக்கு ஜிஎம் போஸ்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கும் நீ ஜாயின் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். நீ போய் நேர்ல பாரு, உடனே அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. என்னடா, நான் உனக்கு இவ்வளவு பெரிய கம்பெனியில ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன்ற, உன் முகத்துல எந்த ரியாக்ஷனும் காணோம்? வேலை இல்லாம இருக்கிறது கஷ்டமா இருக்குன்னு இப்பதானடா வருத்தப்பட்ட? உண்மைதான்டா, வேலை இல்லாம இருக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நீ சொல்ற அந்த வேலை எனக்கு வேண்டாம். ஏண்டா? நீ சொல்ற அந்த எம்எஸ் மல்டிநேஷனல் கம்பெனி எங்க ருத்ரா கம்பெனியோட காம்படிட்டர். நான் அங்க போய் ஒர்க் பண்ணா அசோசியேஷன் மீட்டிங்ல நான் ருத்ராத்தை எடுத்து பேசுற சூழ்நிலை வரும். அதனால தாண்டா சொல்றேன், எனக்கு அந்த வேலை வேண்டாம். எந்த சிச்சுவேஷன்லயும் என் அத்தை எதிர்த்து என்னால் நிக்கவே முடியாது. சரிடா, அடுத்து என்னதான் பண்ண போற? நம்ம காலேஜ் ஜூனியர் தேவா இருக்காங்கல்ல? ஆமா, அவங்ககிட்ட ஒரு கேப் ரெடி பண்ணி தர சொல்லிருக்கேன். கொஞ்ச நாளைக்கு ஆபீஸ் பிசினஸ் இதுல இருந்தெல்லாம் விலகி கேப் ஓட்டலான்னு இருக்கேன்டா. டேய் மச்சான், என்னடா சொல்ற, உனக்கு எதுவும் பைத்தியம் பிடிச்சிருக்கா? எவ்வளவு பெரிய கம்பெனியோட கோ சிஇஓ இருந்தவ நீ, உனக்கு கார் ஓட்ட ஒருத்தன் இருந்தது போக, இப்ப என்னடானா ஊருக்கே கார் ஓட்டுறங்கிற, ஏண்டா இப்படி எல்லாம் பண்ற? எல்லாம் சக்திக்காக தாண்டா. என்னடா உளற, நீ கேப் டிரைவரா ஒர்க் பண்றத அவங்க மட்டும் எப்படி ஒத்துப்பாங்க? நான் சொன்னாதான எங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததும் பொறுமையா சொல்லிக்கிறேன். இப்போதைக்கு இந்த விஷயத்த நான் சொல்ல போறதில்ல. நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலடா. சக்திக்காக தான் பண்றேங்கிற, ஆனா சக்தி கிட்ட சொல்ல மாட்டேன் பொறுமையா சொல்லிக்கிறேங்கிற, என்னதான்டா உன் கான்செப்ட்? சக்தி இன்னும் என்ன ஒரு முதலாளியாவே பாக்குறவளை தவிர ஒரு ஹஸ்பண்டா என்ன பார்க்க மாட்டேறா. அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றேன். டேய், நீ சொல்றது எனக்கு சத்தியமா புரியலடா. அவ எதிர்பார்க்கிற சாதாரண மனுஷனா, அவளோட புருஷனா, ஏர்லி மார்னிங் டியூட்டிக்கு போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்து அன்னைக்கு வருமானத்தை பொண்டாட்டி கையில கொடுத்து மறுநாள் காலையில அவகிட்டயே செலவுக்கு காசு வாங்கிட்டு போற ஒரு சாதாரண மனுஷனா வாழ போற, அப்பதான் அவளுக்கு நான் அந்நியமா தெரிய மாட்டேன். சிவா, இப்படி கம்மியா சம்பாதிக்கிற சாதாரண புருஷனா தான் அவங்களுக்கு பிடிக்கும்னு நீ எப்படிடா நினைக்கிற? இங்க பாரு மச்சான், இங்க எல்லாத்தையும் பணம் தான் தீர்மானிக்குது. அது இல்லைன்னா சண்டை வரும், கஷ்டம் வரும், எல்லாமே வரும். அதை நீ புரிஞ்சுக்கடா. மத்தவங்களுக்குலாம் எப்படின்னு எனக்கு தெரியாது. சக்தி பணத்துக்கு மயங்குறவல்ல, மனசுக்கு மயங்குறவ. அவளை சகஜமா பழக வைக்கதான் இப்படி பண்றேன்.